Hello guys, welcome back to the top 5 ghost stories. பார்க்க போறீங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சிம்பிளி பிரதர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோ கொடுமான பே வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க எல்லாம் எதிர்பார்த்து இருந்த ஆண்டடான கொடுமான அமானுஷமான பே வீடியோக்குள்ள போலாம். நாம பார்க்குற ஃபர்ஸ்ட் வீடியோல ஒரு கார் பார்க்கிங் ஏரியாவில் ஒரு கார் டிரைவர் காரை நிறுத்தலாம்னு சொல்லிட்டு காரை வேகம் ஓட்டிட்டு வராரு. அந்த நேரத்தில் கார் ஏதோ ஒரு உருவத்தை இடித்த மாதிரி கார் டிரைவரும் ஃபீல் பண்ணுறாரு. பதற்றத்தில் இறங்கி வந்து வெளியே வந்து பார்த்தா அந்த உருவம் அங்கே இல்லவே இல்லை. சொல்லப்போனால் இந்த விஷயத்தை நடந்ததுலேருந்து அவருக்கு வேறு லெவலாக தூக்கி வாரி போட்டுச்சுன்னு சொல்லலாம். அது சிசிடிவி கேமரா பார்க்கும்போது தான் தெரியுது, அந்த இடத்துல ஏதோ ஒரு பிளாக் கலரான உருவம் கிராஸ் ஆகிருக்கு. அது இந்த கார் இடிச்சிருக்கிறத அவரும் பார்க்குறாரு. நம்ம பார்க்குற ரெண்டாவது அம்மனு சொல்லி என்னென்னா, ஒரு பயங்கரமான பில்டிங் கட்டுற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் பில்டிங் கட்டுறதுக்காக ஆளுங்களை கூப்பிட்டுருக்காங்க. சரி, வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு டீ வாங்கினாலும்னு சொல்லிட்டு ஒருத்தர் டீ வாங்கிறதுக்காக நடந்து போயிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் அவர் பின்னாடி அவருக்கே தெரியாமல் ஏதோ ஒரு உருவம் நடந்து ஃபாலோ பண்ணிட்டு வருது. இது என்ன தான் நிழல்னு சொன்னாலுமே அது பின் நிழல்ன்றது கீழே தான் இருக்கும். ஆனால் அது மேலே கரெக்டாக ஒரு உருவம் பிளாக் கலர் உருவம் ஃபாலோ பண்ணிட்டு வரது நல்லாவே தெரியுது. நீங்கள் என்ன நீங்கள் சொல்ல மாதிரி கன்வர்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோ போகலாம். நம்ம பார்க்குற மூணாவது அம்மன் விஷயம் என்னென்னா, ஒரு ஹோட்டலில் 290 டோர் நம்பர் உள்ள ரூமுக்குள்ளே பயங்கர வித்தியாசமான சவுண்டெல்லாம் கேட்குன்னு சொல்லிட்டு பதறி போயிட்டு அந்த ஹோட்டல் மேனேஜர் போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாரு. போலீஸும் அதை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் சேர்றாரு. போலீஸும் அந்த ரூமுக்குள்ளே அந்த டோரை திறந்து உள்ளே போய் சோதனை செய்யும் போது தான் தெரியுது, அவர் உள்ளே நுழையும் போது ஏதோ ஒரு வெள்ளை கலரான ஒரு உருவம் வெளியே வருது. இதை சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது அவங்களே பயங்கரமாக அதிர்ந்து போயிட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற நாலாவது அம்மன் ஸ்டோரி என்னென்னா, ஒரு வீட்டுக்கு வெளியே பயங்கரமான நள்ளிரவு நேரத்தில் மழை பெஞ்சு கொண்டிருக்கு. அப்படி பயங்கரமாக மழை பெஞ்சிருக்க அந்த சமயத்தில் அந்த வீட்டுக்கு சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வெள்ளை கலராக ஒரு பெண்மணி கேட்டை நோக்கி மெதுவாக நடந்து போகிற மாதிரி தெரியுது. இது அந்த வீட்டு ஓனர் காலையில் சிசிடிவி கேமராவில் பார்க்கும்போது தெரியுது இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு. நீங்கள் என்ன நீங்கள் சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சிம்பிளி பிரதர்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பயங்கரமாக ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி லைக் போட்டுருங்க. நம்ம பார்க்க போகிற அஞ்சாவது அம்மனு ஷூடி என்னென்னா, ஒரு பெண்மணி வீட்டை லாக் பண்ணிட்டு சரி எங்கே வெளியில் போகலான்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மீட்டர் பக்கத்தில் ஏதோ ஒரு உருவம் அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு நடந்துட்டுருக்கு. இதை பார்த்தோன்னே அதிர்ந்து போயிடுறாங்க. சரி, இது நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதான்னு சொல்லிட்டு சரி அவங்க வீட்டுக்கு காளிம்பயில் பக்கத்தில் ஒரு சிசிடிவி கேமரா பொருத்தி வச்சுருந்தாங்க. அதில் செக் பண்ணி பார்க்கும்போது தெரியுது அந்த உருவம் உண்மையே அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஏதோ ஒரு பிளாக் கலரான ஒரு உருவம் நடந்துட்டுருக்குன்னு. இதை பார்த்தோன்னே ரொம்ப பயந்துட்டாங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம பார்த்த டாப் 5 கோஸ்ட் ஸ்டோரியில் எந்த வீடியோ உங்களை வேறு லெவலாக தெரியலீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பயங்கரமான கொடுமான அமர்ஷன் பே வீடியோ சந்திக்கலாம். மறக்காம சாப்பிட்டு பத்திரமா தூங்க. டாடா பபாய். இப்படி நாங்கள் தான் சிம்பிளி பிரதர்ஸ். ஹலோ கைஸ், வெல்கம்.